பரிசோதனை ஏழு. பரிசோதனை ரீதியாக அமிலம் மூல நடுநிலையாக்கல் வெப்ப உள்ளிரையை துணிதல். இப்பரிசோதனையின் மூலம் ஒரு ரசாயன தாக்கம் நடைபெறும் பொழுது ஏற்படும் வெப்பநிலை மாற்றத்தை எவ்வாறு அளக்கலாம் என்பதனையும், பரிசோதனை ரீதியாக அமிலமூல தாக்கங்களின் நடுநிலையாக்கல் வெப்ப உள்ளுறையை எவ்வாறு அறியலாம் என்பதையும் கற்றுக்கொள்ளலாம். மாறா அமுக்க செயல்முறைகளில் தொகுதியின் உள்ளேயும் வெளியேயும் பாயும் வெப்பத்தை அளவிடுவதற்கு இரசாயனவியலாளர்கள் வெப்ப உள்ளுறை என அழைக்கப்படும் இயல்பை பயன்படுத்துகின்றனர். வெப்ப உள்ளுறை என்பது ஓர் விரிவியல்பாகும். ஓர் பதார்த்தத்தின் வெப்ப உள்ளுறையை துணிவது சாத்தியமன்று என்பதால் நாம் உண்மையாக அளப்பது வெப்ப உள்ளுறை மாற்றத்தையே ஆகும். தாக்க வெப்ப உள்ளுறை மாற்றம் விளைவுகளின் வெப்ப உள்ளுறைக்கும் தாக்கிகளின் வெப்ப உள்ளுறைக்கும் இடையே உள்ள வேறுபாடாகும். ஒரு தாக்கத்தின் வெப்ப உள்ளுறை மாற்றத்தை பின்வரும் சமன்பாட்டின் மூலம் கணித்து கொள்ள முடியும். இங்கு கியூ எனப்படுவது பரிமாற்றப்பட்ட வெப்பமாகும். தாக்கத்தின் போது உள்ளெடுக்கப்பட்ட அல்லது வெளிவிடப்பட்ட வெப்பத்தை பின்வரும் சமன்பாட்டை பயன்படுத்தி கணிக்கலாம். இங்கு எடுக்கோள்களாக கலோரிமானி ஒரு காவலி எனவும், தாக்கத்தின் பொழுது இழக்கப்படும் வெப்பம் முழுவதும் கரைசலில் உள்ள நீரினால் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது எனவும் நாம் எடுத்துக் கொள்கின்றோம். பரிசோதனைக்கு தேவையான ரசாயன பதார்த்தங்கள் 2 mol டெசிமீட்டர் கணம் நைட்ரிக் அமிலம், 2 mol டெசிமீட்டர் கணம் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு, 2 mol டெசிமீட்டர் கணம் HCl, 2 mol டெசிமீட்டர் கணம் சோடியம் ஹைட்ராக்சைடு. மேலும் தேவையான உபகரணங்கள் புகவை, அளவுச்சாடிகள், கண்ணாடி கோல், வெப்பமானி, நிறுத்த கடிகாரம். இப்பரிசோதனைக்கு தேவையான பரிசோதனை ஒழுங்கமைப்பு இங்கு காட்டப்பட்டுள்ளது. இங்கு கண்ணாடி முகவைகளுக்கு பதிலாக ஸ்டைரோஃபோம் கோப்பைகளை பயன்படுத்துவதன் மூலம் வெப்ப இழப்பை நம்மால் குறைத்துக் கொள்ள முடியும். கண்ணாடி முகவையினுள் 50 ml 2 mol டெசிமீட்டர் கணம் எச்சியலை இட்டு அதன் வெப்பநிலையை அளந்து கொள்ளுங்கள். மற்றொரு முகவையினுள் 50 ml 2 mol டெசிமீட்டர் கணம் சோடியம் ஹைட்ராக்சைடை இட்டு அதன் வெப்பநிலையையும் அளந்து கொள்ளுங்கள். மேலே அளக்கப்பட்ட சோடியம் ஹைட்ராக்சைடை எச்சியலை கொண்ட கிண்ணத்தினுள் ஊற்றி உடனடியாக அக்கலவையின் வெப்பநிலையை அளந்து கொள்ள வேண்டும். அத்தோடு ஒவ்வொரு 30 செகண்ட் இடைவெளிகளிலும் உச்ச வெப்பநிலை பெறும் வரை வெப்பநிலையை அளந்து கொள்ள வேண்டும். இதுபோன்று நைட்ரிக் அமிலம் மற்றும் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு ஆகியவற்றுக்கு இடையிலான நடுநிலையாக்கல் வெப்ப உள்ளுறையை பெற்றுக்கொள்ளவும் இப்பரிசோதனை செயல்முறையை திரும்பி செய்ய முடியும்.
செய்யும் போது வெப்பமானி கரைசலினுள் நன்றாக அமிழ்த்தப்பட்டிருப்பது அவசியமாகும். இதே முறையில் சோடியம் ஹைட்ராக்சைடு மற்றும் அசிட்டிக் அமிலம், அதே போன்று HCl அமோனியம் ஹைட்ராக்சைடு ஆகியவற்றுக்கிடையிலான நடுநிலையாக்கல் வெப்ப உள்ளுரையையும் நம்மால் கணித்துக் கொள்ள முடியும். பரிசோதனை பெறுபேறுகள் இங்கு அட்டவணைப்படுத்தப்பட்டுள்ளன. கணிப்புகள். முதலில் ஒவ்வொரு தாக்கத்திலும் வெளிவிடப்பட்ட வெப்பத்தை இங்கு காட்டப்பட்டுள்ளது போல் நாம் கணிக்க வேண்டும். பின்னர் ஒவ்வொரு தாக்கத்தினதும் வெப்ப உள்ளுரை மாற்றத்தை கணிக்க வேண்டும்.